ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, குதிரைவள்ளி தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சாதம் வேறு. உங்களுக்கு இந்த மாதிரி குதிரைவள்ளி அரிசிலாம் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா, குக்கிங் வித் வேணி டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆல்னு இருக்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றே கொன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் குதிரைவள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் குதிரைவள்ளி, குட்டி குட்டியாக குருண மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் கஞ்சி செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் குதிரைவள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் இன்றைக்கி 2 டம்ளர் குதிரைவள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் ஹெல்த்தி. இப்போ நான் 2 டம்ளர் குதிரைவள்ளி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஊற வைக்கிறதுக்காக அந்த குதிரைவள்ளி எல்லாம் நல்லா மூணுங்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். அந்த மேலே மிதந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உள்ளே அமுக்கி விட்டுருங்க. இது மினிமம் ஒரு 20 நிமிஷம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த குதிரைவள்ளி வந்து நம்ம குக்கரில் வச்சதும் நல்லா வெந்து சூப்பராக மலர்ந்து வருது. இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இது இப்போ நல்லா ஊறட்டும். நம்ம ஒரு டைம் களைஞ்சி வச்சுட்டு மறுபடியும் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் போய் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் குக்கிங் வித் வேணி டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் குதிரைவள்ளி தக்காளி சாதம் செய்கிறதுக்காக 4 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். தக்காளி வந்து கொஞ்சம் தக்காளி சாதம்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி, கொஞ்சோன்னு புதினா வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் நம்ம சமையக்கையில் பார்க்கலாம். இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. நெய் இருந்தால் கண்டிப்பாக நெய் ஊற்றிக்கங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நெய் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு ஊற்றினேன். இப்போ பாருங்கள், குக்கர் வச்சாச்சு. அதில் பட்டை, 1 கிராம்பு ஏலக்காய், அந்த இலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம நல்லா அது வணங்கி வாசனை வந்தோடனே வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகா வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளியெலாம் போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குதிரைவள்ளிக்கு. இப்போது தக்காளி நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வணங்கிடும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் நார்மலாக ஒரு சாப்பாடு குக்கரில் செஞ்சீங்கன்னா எந்த டைம் ஆகுமோ அந்த டைம் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குதிரைவள்ளி சாம அரிசியில் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சாம அரிசி டிஷ் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இது வந்து பிரியாணி மசாலா, சக்தி மசாலா இருக்கும், அது வந்து நான் இன்னைக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் 2 டம்ளர் எடுத்ததுனால குதிரைவள்ளி வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. கொஞ்சோன்னு மல்லித்தூளும், 1 ஸ்பூன் மல்லித்தூளும், 2 ஸ்பூன் காரத்துக்காக அந்த மிளகாத்தூள் போட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. பச்சை வாடை போனோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல புதினா, அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கி விடுறேன். உங்களுக்கு வந்து லேட் ஆகாமல் ரொம்ப குயிக்காகவே சாப்பாடு முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது தயிர் வந்து 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா தயிர் ஊற்றினாதான் அந்த குதிரைவள்ளி வந்து சாஃப்டாக இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா, சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. ஆறிடுச்சுன்னா என்னாவது நல்லா விரைச்சிக்குது. அது விரைக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் தயிர் ஊற்றிருக்கேன். கண்டிப்பாக தயிர் ஊற்றிக்கங்க நீங்களும். இப்போ நல்லா வணங்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக வணங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு மல்லி இலை தூவியிருக்கேன். இப்போ தக்காளி வந்து நம்ம நிறையா போட்டிருக்கிறதுக்கனால 1/4 வாசி மட்டும் நான் லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்து 1/4 வாசி மட்டும், அதை புளிஞ்சு விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ புளிஞ்சு விட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். எல்லாம் அந்த லெமன் தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ குதிரைவள்ளியை நான் நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. அது ஊறினோன்னா கொஞ்சம் அந்த கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம எல்லாம் வணக்கி விட்டுருந்தோம்ல, அதில் இந்த குதிரைவள்ளி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அது எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னா, நான் வந்து 2 டம்ளர் குதிரைவள்ளி எடுத்தேன், அதுக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் குதிரைவள்ளிக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் நார்மலாக 1 டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்களா, அதை விட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றணும், அந்த அளவு தான். பாருங்கள், குதிரைவள்ளி ரெடி ஆகிடுச்சு, நான் சூப்பராக ரெடியாக இருக்குல்ல. இப்போ நான் அந்த விசில் வந்ததும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணையில் எடுக்க முடியல, சாரி. பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குதிரைவள்ளி தக்காளி சாதம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. நான் இன்றைக்கி அதுக்கு காம்பினேஷனாக முட்டை பொறிச்சிருந்தேன். உங்களுக்கு சிக்கன் 65 அந்த மாதிரி டிஷ் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் வித் வேணுடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.